எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஹெர்பல், அதாவது ஒரு மூலிகை. இந்த மூலிகை ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. இது என்ன மூலிகை அப்படின்னா, பிரம்மத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை குறித்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது பிரம்மத்தண்டு, இந்த மூலிகையுடைய பேர் என்னென்னா அக்ரிமோன் மெக்சிக்கனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாவர பெயர். அந்த தாவருடைய ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, பப்பவர் கேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதோடைய இன்னொரு பெயர், இதை பற்றி இந்த செடியை பற்றி சாதாரண பெயரில் என்ன கூப்பிடுவாங்கன்னா பிரம்மத்தண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, குறுக்கு செடி அப்படின்னா குட்டி ஒட்டி பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியை பொறுத்த, இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் 2-3 அடி வளரக்கூடியது, காம்பு இல்லாமல் மடல்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு செடி. இவருடைய மருத்துவ பயன் சொல்ல ரொம்ப அதிகமான மருத்துவ பயன் கொண்ட ஒரு செடி இது. ஆக்சுவலி இதை நம்ம ஒரு 2 அரிசி எடை அளவு நம்ம மருந்து எடுத்துக்கணும். 96 நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு உடம்புல வந்து என்ன குட்ட நோய்கள் குணமாகும், அப்புறம் வந்து போகம் சார்ந்த உணவு சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும். ஆனால் இதை சாப்பிடும்போது கொஞ்சம் என்னென்னா வெஜிடேரியனாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது, அதாவது வெஜிடேரியனாக இருந்தால் பெட்டர், நான்வெஜ் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல வைத்தியர்கிட்ட கேட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லது. தேனில் எடுத்து தான் இதை சாப்பிடணும். இது வந்து தமிழகம் முழுக்க நிறையா தரிசு நிலைங்க, சாலையோரத்தில் நிறையா வளையக்கூடிய ஒன்று, நேச்சுரலாக இருக்கும், எடுத்துக்கலாம். இதை வந்து இதோடைய பாலை கட் பண்ணி எடுத்து கண்ணில் விட்டுன்னா கண் சம்மந்தப்பட்ட கண் சத வளர்ச்சி, கண் சிவந்து போகிறது, அப்புறம் கேட்ராக் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் குணப்படுத்தும் அப்படின்னு வைத்தியர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வைத்திய சாஸ்திரத்துலையும் எழுதப்பட்டிருக்கு. பிரம்மத்தனுடைய விதை, இந்த விதையை சூர்ணம் சேர்ந்து, அதான் நான் சொன்ன அந்த அளவு அரிசி இடத்துல எடுத்து நம்ம சாப்பிட்டோம், இரும்பல் சளி எல்லாமே குணமாகும். இதோடய வேர் ரொம்ப தேனில் கலந்து எடுத்து சாப்பிட்டோம், ஆஸ்மா, காச நோய், கப நோய், நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் குணமாகும், பிற குணமாகும், குரானிக் டிசீஸ் எல்லாம் கண்டிப்பாக குணமாகும். முக்கியமாக பல் சார்ந்த பிரச்சனைகளை என்ன பண்ணுன்னா, இந்த பிரம்மத்தண்டுடைய அந்த முழு அந்த செடி அந்த மொத்தமாக எடுத்து அதை தீட்டு அப்புறம் கொளுத்திடணும். கொளுத்தி ஒரு மாதிரி நெருப்பா, அதாவது ஒரு சாம்பல் மாதிரி ஆகிடும். அந்த சாம்பல் எடுத்து தான் பல் துலக்கணுன்னா பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் குணமாகும். பிறகு குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும். இந்த வேரை எடுத்து அந்த சூரணம் கொஞ்சம் எடுத்து சூரணம் செஞ்சு 10 அரிசியில் வெந்நீரில் கொஞ்சம் எடுத்து, கொஞ்சம் தான் எடுத்துக்கோ, ரொம்ப எடுக்கக்கூடாது. இதை 4 நாள் குடிச்சிருந்தோம், வயிற்றுல இருக்க புழுலாம் வெளியே வந்துடும், வயிற்றை சுத்தப்படுத்தி உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துடும். ஸோ இதில் இலையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த என்ன சொல்லுவாங்கன்னா, கை கால் பாதங்களில் வர புண்ணு சம்மந்தப்பட்டது கரப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா நோய்களையும் குணப்படுத்த வல்லக்கூடிய ஒரு பிரம்மத்தண்டு உடைய தன்மை. இந்த பூவை வந்து எடுத்து நம்ம சாப்பிட்டோம். பூ எப்படின்னா நீரில் போட்டு ஒரு மண்டலம் அப்படியே அதை வச்சு நம்ம குளிச்சுட்டு வரணும்னு வச்சு வந்தோம் அப்படின்னா இந்த கண்ணோயின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம உடம்புல வந்து விலக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து முக்கியமாக இதனுடைய விதையையும் எடுத்து எண்ணெயை பயன்படுத்தி நம்ம உடலில் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா தலைவலி முதல் வராது, சைனஸ் ப்ராப்ளம் வராது, ஆறாத புண்கள் மாறும், தோல் வியாதியெலாம் குணமாகும். இதை சாப்பிட்டோம் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப வென பிடிச்சிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. உனக்கு ரொம்ப வென பிடிச்சிருக்கு, உடல் வந்து ஏறவே ஒல்லியாக இருக்கவங்களாம் இதை இப்படி தான் சொல்லுவாங்க, நீ வென பிடிச்சோனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வென பிடிச்சவங்க அப்படி என்ன வந்தாலும் அவங்க உடம்பு வந்து ஏறலை, உடல் எடையை வந்து அதிகமாகாது. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் எடையை வந்து அதிகரிக்கும். நம்ம என்னென்னமோ சாப்பிட்டு பார்ப்போம், எதுவும் அதிகரிக்காது, இது சாப்பிட்டா அதிகரிக்கும். இதை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்ல வைத்தியரை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டு நல்லா தூக்கம் வரும், தூக்கத்துக்கு நல்ல ஒரு அழகான ஒரு மருந்து அப்படின்னு சொன்னால் இயற்கை தந்த ஒரு வரம் பிரசாதம் அப்படின்னா இந்த பிரம்மத்தண்டுடைய இந்த செடி வகை. இந்த செடியை வந்து சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வளருது, நீங்களே கூட வீட்டில் கூட வளர்க்கலாம். அதோட விதை இருக்கும், நீங்கள் அந்த செடியோட வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இதில். ஸோ இதை எடுத்துன்னு போய் நீங்களும் வந்து வீட்லேயே வளர்த்து அதை நீங்களும் வந்து பயன்பெறலாம், அதை சாப்பிடலாம் கூட. இது 50 கிராம் வேரை வந்து 200 மில்லி நீரில் வந்து நன்றாக அப்படியே கொதிக்க வச்சு அந்த குடிநீரை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோன்னா மேக நோய் சார்ந்தது. அப்புறம் வந்து இந்த இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பிறகு ஒரு நம்ம ஒயிட்டாக வந்து பேச்சஸ் உடம்புல வந்து வெந்நீரை தோல்னு சொல்லுவாங்க, அப்படியே ஒயிட்டாக பேச்சஸ் ஃபார்மாக உடம்புல அந்த ஸ்கின் இது, அதுக்கு வந்து மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 50 கிராம் விதையை எடுத்து பொடி செஞ்சு 1 லிட்டர் தண்ணியில் வந்து 250 மில்லியாக அப்படியே சுண்டை காசி அதை கொதிக்க விட்டு மறுநாள் காலில், ஒரு நாள் காலில் காலையில் மட்டும் 125 ml குடிச்சிட்டே வரணும், கொஞ்ச நாள் குடிச்சிட்டே வரணும். இது குடிச்சிட்டோம்மா தோல் வியாதி வந்து குணப்படுத்தப்படும் அப்படின்னு இந்த பிரம்மத்தண்டை வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து சொல்கிறாங்க நிறைய பேர்.
இதென்னா முக்கியமாக வந்து ஒரு ஒரு அபரிவிதமான ஒரு அற்புதமான மூலிகை இது. இந்த மூலிகையை நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப அற்புதமாக உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து குணப்படுத்தும். இது பற்படிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு ஒரு பல்படி, இதுதான் நேச்சுரல் பல்படின்னு சொல்லலாம் இதை வந்து. ஆனால் இதை எடுத்துக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக குணமாயிடணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா கொஞ்சமாக எடுத்துக்க தான் அது வந்து உடலில் வந்து ஊற ஆரம்பிக்கும், அப்படி தான் வந்து உடம்பு வந்து ஆரோக்கியம் அடையும். ஏன் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்மத்தண்டு அப்படின்னா இதில் ஒரு தன்மை, இதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அதனால் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் வந்து ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். நேச்சுரலாக அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. சம்டைம்ஸ் சில பேர் வந்து உடனே நிறையா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பட் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நேச்சுரலாக கம்மியாக ஓரளவு சாப்பிட்டாலே போதும், நமக்கு வந்து ஆரோக்கியத்தை நமக்கு அது கொடுக்கும். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நன்றி.